தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீட்டில் நம்ம என்ன ஜாப் பார்க்க போகிறோம் அப்படின்னா, போக்குவரத்து துறையில் பார்த்தீங்கன்னா வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க, அதாவது தமிழக போக்குவரத்து துறையில். ஸோ அதை பற்றி வீடியோ ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ ஒன்று கொண்டே உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ இந்த போக்குவரத்து துறை அறிவிச்சிருக்க வேலையோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த ஜாப்புக்கு உங்களுக்கு என்ன கல்வி தகுதி கேட்டிருக்காங்கன்னா, குறைஞ்சபட்சம் நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் இல்லைனா நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் 7000 வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஃப்ரெஷர் ரிலேட்டடாக வந்து இருக்கிறதுனால ஸோ 7000 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டு கிடையாது, ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் எல்லாமே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். டோட்டலான காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் 60 காலியிடங்கள் அவைலபிளாக இருக்குது. இதற்கு எந்தவித கட்டணமும் கிடையாது, தேர்வும் கிடையாது. தமிழகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ நம்ம சொல்லக்கூடிய ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட்டு. இந்த சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவில் இருக்க சைட்டு தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் எல்லாமே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் சில விஷயங்களும் கொடுத்துருக்காங்க, அதையும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஜாப்புக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிதாலே போகிறோம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நிறைய வேரியேஷன் ஆஃப் ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளான ஒன் ஜாப் மட்டும் தான் இப்போ நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ முன்னாடி சொன்னதையும் வச்சு இதையும் வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இது சொன்னதில் நிறையா ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் வந்து நான் இப்போ ஒரு ஜாப்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு சூட்டபிளான ஜாப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபுல் ஜாப்பையும் சொன்னேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதனால தான் வந்து ஒரு ஜாப் மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பிளாக் வந்து ஒன்று சொல்லுங்கள், அதாவது நீங்கள் ஒரு ட்ரைனிங் பீரியடை பொறுத்த வரைக்கும் 500 மணி நேரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் டூரேஷன் வந்து இருக்கும், பேசிக் ட்ரைனிங் டூரேஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 மாதங்கள் வரைக்கும், அதாவது 1 இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் டூரேஷன் வந்து ஆன் த ட்ரைனிங் டூரேஷன். ஓகேவா? அது வரைக்கும் இருக்கும் 500 மணி நேரம் அப்படின்றது பேசிக். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 12 மந்த் வரைக்கும், 1 இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் டூரேஷன் போகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சேலரி 7000 ரூபா தான். ஸோ அதனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் யாருமே இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ முடிஞ்சளவு நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம். இது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா உங்களோட கோர்ஸ், அதாவது ட்ரைனிங் நடக்கும் தெரியுமா, ட்ரைனிங் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் ரிலேட்டடாக தான் இருக்கும். இது என்ன செக்டாரில் வரும் அப்படின்னா ஐடிஎஸ். ஓகேவா? அந்த செக்டாரில் தான் வரும். டோட்டல் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 மாதங்கள் வந்து இருக்கும். வாரத்தில் நீங்கள் 6 நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உங்களுக்கு லீவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா வந்து நான் ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டு வேறு ஒர்க்கிங் டேஸில் கூட உங்களுக்கு லீவ் இருக்கலாம். ஸோ அதை பற்றி அவங்க டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணல. பட் நீங்கள் வாரத்தில் 6 நாட்கள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட அட்ரஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா 17 இந்த பிள்ளையார் கோவில் ஸ்ட்ரீட்டு. ஸோ இந்த அட்ரஸ்லாம் இருக்கும். சிட்டி பதிவு வரைக்கும் மயிலாடுதுறை தமிழ்நாடு தான் இருக்குது. இந்த அட்ரஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஜாப் போஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அண்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இந்த சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்ளை ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த இடத்துல அப்ரெண்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா லிஸ்ட் ஆஃப் ஜாப் வந்துருக்கும். இப்போ நான் ஒரு ஜாப் சொல்லிக்கணும் தெரியுமா, இந்த ஜாப் மாதிரி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறையா லிஸ்ட் ஆஃப் ஜாப் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இதில் வேறு எதுவும் தேவை அப்படின்னா கூட நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ஜாப் தேவையோ அந்த ஜாப்பை நீங்கள் லிஸ்ட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும், மெக்கானிக்கல் டீசல், டெலிகாம், ஸ்டோர் ப்ரொமோட்டர், கெமிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் பிளான், ட்ரீட்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா ஜாப் போஸ்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். எத்தனை மாதம் டியூரேஷன் ஸோ எல்லாமே இருக்கும். நான் அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பேன். இல்லை நிறையா ஜாப் வேகன்சிஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஜாப்பை மட்டும் தான் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு என்ன ஜாப் மேலுக்கு வேணுமா, ஃபீமேலுக்கு வேணுமா, எவ்வளோ சேலரி பேக்கேஜில் வேணும், அதாவது ஸ்டைஃபன் பேக்கேஜில் வேணும். இது வந்து அப்ரெண்டிஸ்க்கானதுனால ஸ்டைஃபன் ரிலேட்டடாக தான் கொடுப்பாங்க, சேலரி ரிலேட்டடாக வர. ஸோ அது எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ஜாப்புக்கு ஓகே, நான் அந்த ஜாப் நான் சூட்டபிளாக இருக்கு, நான் அப்ளை பண்ண போகிறேன் நினச்சிங்க அப்படின்னா அப்ளை ஃபார் ஜாப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு சைட் வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடி ஆர் கோட் கொடுத்துட்டு அப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஐ ஹேவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிக் மார்க் கொடுத்துட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடு வரும். அந்த கோடு மூலமாக நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இந்த ரிஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் கேண்டிடேட்டாக இல்லை என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கேண்டிடேட்டாக தான் இருப்பீங்க. ஸோ அதனால் கேண்டிடேட் அப்படின்னு கொடுத்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஃபில் பண்ண சொல்லுவாங்க. எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த லாகின் ஐடியை வச்சு திரும்பவும் பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லாகினில் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி இங்கே உள்ளே போய் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். யாருமே இந்த ஜாப் பற்றி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்த ஜாப்பில் ஒரு பார்ட் தான் இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன், பட் வேரியஸான ஜாப்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் ஜாப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.